அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ் தட்சிணாமூர்த்தி, கணித ஆசிரியர். தினமொரு திருக்குறள் என்ற வரிசையில் இன்று நாம் காணக்கூடிய திருக்குறள் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருவள்ளுவர் கூறுகிறார், இந்த அன்பும் அறனும் பண்பும் பயனும் என்ற நான்கு சொற்களை மிக அழுத்தமாக கூறுகிறார். ஒருவனுடைய இல்வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமென்றால் அன்புடையதாக இருக்க வேண்டும். அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் காதல், அன்பு என்றால் பாசம், அன்பு என்றால் நட்பு, அன்பு என்றால் ஒழுக்கம், அன்பே சிவம். ஆகவே இந்த அன்பு எப்படி இருக்க வேண்டுமென்றால் வெறும் அன்பாக மட்டும் இருக்கக்கூடாது, அது அறத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின். அறம் தன்னுடையவற்றை பிறரோடு பகுத்து உண்ணல் என்பதுதான் அறன். அந்த அன்பும் அறனும் உடைய இல்வாழ்க்கை மிகவும் பண்புள்ளதாகும். பண்பு உள்ள இல்வாழ்க்கை எதுவென்றால் அன்பும் அறனும் இணைந்த இல்வாழ்க்கை தான் பண்புடையது. அந்த பண்புடைய இல்வாழ்க்கை தான் நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக அமையும். நமக்கும் பிறருக்கும் என்றால் நம்முடைய குடும்பத்திற்கும், நம்மளுடைய வழித்தோன்றல்களுக்கும், நம்முடைய சமுதாயத்துக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும். ஆகவே எல்லோரும் அன்பும் அறனும் உடைய ஒரு இல்வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு அது நமக்கும் பிறருக்கும் பயனுள்ள வகையிலும் அதுவே மிகவும் பண்புடையதாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் வள்ளுவர் கூறுகிறார். ஆகவே அன்பும் அறனும் உடைய இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மீண்டும் ஒரு திருக்குறளோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.